അൽഹംദുലില്ലാ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ അമ്മാ ബാദ്. തിക്കുവായുള്ള എനിക്ക് ഓതുവതർക്ക് ഏതാവത് ദുആ ഇരിക്കറതാ എന്ന് ഒരു സഹോദരർ കേട്ടിരിക്കാർ. അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ, അല്ലാഹു ജല്ല ഷാനഹു തആല മനുഷ്യരെ പഠിക്കുന്ന പോലെ പൂർണ്ണമായ വടിവത്തിൽ അവരെ പഠിച്ചിരിപ്പതായി അൽ ഖുർആനിലേ സൊല്ലുകറാൻ. லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டி சில குறைபாடுகளை சிலருக்கு ஏற்படுத்துகிறார். அவ்வாறு ஏற்படுத்தப்படக்கூடிய குறைபாடுகளிலே ஒன்றுதான் சிலருக்கு அறவே பேச்சு வராமல் இருப்பது என்பது. இன்னும் சிலருக்கு பேசுகிற போது ஃப்ளோவாக சரளமாக பேச முடியாமல் திக்கி திக்கி பேசக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது. இதிலே பிறப்பிலே ஏற்பட்ட பேச முடியாத நிலையை பொறுத்தவரையில் அதை குணப்படுத்துவது என்பது ஒரு கஷ்டமான காரியமாகும். ஆனால் திக்குவாயை பொறுத்தவரையில் இதை பயிற்சிகளின் மூலம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று மருத்துவ உலகத்திலே இவ்வாறு திக்குவாயோடு இருந்த நிறைய பேர் பயிற்சிகளின் மூலமும் சில மருந்துகளின் மூலமும் குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். எனவே கேள்வி கேட்டிருக்கிற இந்த சகோதரரோ அல்லது இது போன்ற பிரச்சனை உள்ள ஏனையவர்களோ இது சம்பந்தமான அறிவுள்ள மருத்துவர்களை நாடி அதற்குரிய ஆலோசனைகளை பெறுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். குறிப்பாக ஸ்பீச் தெரப்பி என்ற ஒன்று இருக்கிறது. அதை பின்பற்றுகிற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியால் இவ்வாறான நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் ஆரம்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக, இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் ஓதுவதற்கென்று ஏதாவது துஆ இருக்கிறதா என்று கேட்டால், நாம் அறிந்த வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வேண்டி எந்த ஒரு துஆவையும் கற்றுத்தந்ததாக நாம் காணவில்லை. ஆனால் பொதுவாக ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்று வரக்கூடிய அந்த துஆவை இவ்வாறான விஷயங்களுக்காக ஒருவர் ஓதுவதாக இருந்தால் அதில் தடையும் இல்லை, அது மார்க்கம் அனுமதித்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கேள்வி கேட்ட சகோதரர், அல்லாஹ்விடத்திலே பொதுவாக துவா செய்யுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் விரும்பினால் ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கிற குர்ஆனில் வரக்கூடிய இந்த துவாவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். வல்லாஹு தஆலா.